இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம கோகுலாஷ்டமிக்கு ஈஸியாக 15 நிமிஷத்தில் செய்கிற கார சீடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்பவும் செய்கிற உப்பு சீடையை விட இந்த கார சீடை புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த சுவையில் இருக்கும். 75 ml புளிப்பு தயிரை மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அடித்து விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் 200 g மைதா, 100 g அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2:1 அளவில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்து கலந்துக்கோங்க. சின்ன பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு புகை போகிற அளவு நல்லா சூடாக்கி மாவில் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்படி சூடான எண்ணெயை இதில் சேர்த்தோம்னா சீடை வெடிக்காமல் முறுமுறுன்னு வரும். எண்ணெய் சேர்த்ததும் மாவை நல்லா பெசரி விட்டுட்டு இதோடவே நம்ம அடித்து வச்சுருக்கிற புளிப்பு தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு போல் பெசரி வச்சுக்கோங்க. புளிப்பு தயிர் 75 ml சொல்லி இருக்கிறது அப்ராக்சிமேட் தான். நீங்கள் மாவுக்கு தகுந்த அளவு கூடவோ குறைச்சோ சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கையில் எண்ணெயை தடவிட்டு இது போல் மாவை உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நம்ம உருட்டுற உருண்டைகள் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்னதும் பெருசுமா இருந்தா எண்ணெயில பொரிக்கும் போது சரியா ஃப்ரை ஆகாது. உருண்டை உருட்டும் போது சின்ன சின்னதாவே உருட்டிக்கோங்க. பெருசா இருந்ததுன்னா வெளியே முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருந்துடும். எண்ணெய் மிதமான சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு சீடைகளை சேர்த்துக்கோங்க. சீடை பொரிஞ்சி எடுக்கிற வரைக்குமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீடை நல்ல லைட் கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் எண்ணெயினுடைய சத்தமும் அடங்கி இருக்கும், அப்போ எடுத்துக்கோங்க. இதில் புளிப்பு தயிரும் சிகப்பு மிளகாத்தூளும் சேர்த்து இருக்கிறதுனால சீடை லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த கார சீடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.